ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க அஜய். இதுதான் உங்க யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்பார்ட்டாகஸ் சீசன் 3 சீரிஸோட 8வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே போட்டிருக்க எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எபிசோட டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மறக்காமவே ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்கள் சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்பார்டகஸும் அவனோட மக்களுமா அந்த பள்ளத்தாக்கை விட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்பார்டகஸ் தன்னோட மக்கள் இன்னும் போருக்கு தயாராகலை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கான். ஸோ அதனால தான் கிராசஸோட ஆர்மியை விட்டு தொடர்ந்து பின்வாங்கி போகிட்டே இருக்கான். ஆனாலுமே இவங்களை தொடர்ந்து கிராசஸ் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் படைகளை அனுப்பி ஸ்பார்டகஸோட படையை டயர்டாக பார்க்குறான். அது நம்ம ஸ்பார்டகஸ்க்கும் புரியுது. அதே சமயம் ஸ்பார்டகஸ் தொடர்ந்து தாங்கிட்டு இருந்த மிஸ் ஆகி போயிட்டு இருக்கதை நினச்சி அவங்க நம்ம கிராசஸ் ரொம்பவே கடுப்பில் இருக்கான். இப்போ இங்கே வர செனட்டர் மெட்டலஸ் கிராசஸ் கிட்ட ரொம்பவே கோபமாக பேசுகிறான். இது வரைக்கும் ஸ்பார்டகஸை கொல்லாததை பற்றி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் கோரே ஸ்பார்டகஸ் கூட சேர்ந்ததை பற்றியும் கேட்குறான். இதனால டென்ஷனை நம்ம கிராசஸ் அவன் ஒரு செனட்டர்னு கூட பார்க்காம அவனை மரண அடிக்கிறான். அடிச்சுட்டு இதை பற்றி வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு மிரட்டியும் விடுறான். இப்போ ஸ்பார்டகஸ் பக்கம் வந்தோம்னா அவங்க இப்போ ஒரு காட்டில் போகிற வழியில் ஒரு காட்டில் கேம்ப் போடுறாங்க. ஆனால் இது நம்ம லைட்டாவுக்கு புதுசு. ஏன்னா அவள் இதுவரைக்குமே ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தா. அக்கறான் அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஸ்பார்டகஸ்க்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அவன் வாழ்க்கையில் சந்தோஷப்பட்டதை விடவும் ரொம்ப நாள் கஷ்டத்தில் தான் இருந்திருக்கான், அதாவது வழிகளில் தான் இருந்திருக்கான். ஸோ நீ அவனை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்போ திடீர்னு அங்க ஒரு பொண்ணுக்கு பிரசவ வலி வருது. அவளுக்கு இப்ப நம்ம கோரே பிரசவம் பாக்குறா. இதை பார்த்த ஸ்பார்டகஸ் அவளோட கையில இருக்க மார்க்கையும் பாத்துடுறான். அது மூலமா இவ கிராசஸோட ஆளு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அவளை பிடிச்சி விசாரிக்கிறான். அவளும் நடந்த விஷயங்களை எல்லாருமே சொல்கிறா. ஸோ அவளை இப்போ நம்ம லைட்டாவோட பொறுப்பில் விட்டுக்கிட்டு போகிறோம். ஏன்னா கோரைக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் இவனோட மனைவி சூராவுக்கும் தொடக்கத்தில் நடந்தது. அதாவது ஒரு ரோமன் மூலமாக அவள் சீரழிக்கப்பட்டா. இப்போ நம்ம கிராசஸ் பக்கம் பார்த்தோம்னா அங்கே நம்ம சீசர் டைபீரியஸை போகிறான். அவன் டைபீரியஸ் கிட்ட கோரைவை பற்றியும் அவனோட அப்பாவான கிராசஸை பற்றியும் சொல்லி பாடம் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவன் கோரைவுக்கு செஞ்ச கொடுமைகளை பற்றியும் கேட்குறான். அதே சமயம் ஸ்பார்டகஸ் பக்கம் வந்தோம்னா அவன் இப்போ அடுத்த கட்ட பிளானை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது கிராசஸோட ஆர்மி ரொம்பவே பெருசு, அவங்க தொடர்ந்து இப்படி வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மலையை கடந்துட்டோம்னா நம்ம இந்த ரோமன் கிட்ட ரோமில் இருந்து பிரிஞ்சிடலாம், இந்த ரோமன்ஸோட தொல்லையும் நமக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நம்ம கிரிக்ஸஸ்க்கும் ஆக்ரானுக்கும் இதில் விருப்பம் இல்லை. ஸோ அவன் இப்போ கிரிக்ஸஸ் கிட்ட தனியாக பேசுகிறான். ஆனால் கிரிக்ஸஸ்க்கு இப்படி ஓடுறதுல விருப்பமே இல்லை. அவன் இவங்களை எதாவது சண்டை போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் குறியாக இருக்கான். அப்படி இறந்துட்டாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஸ்பார்டகஸ் ஒரு முடிவெடுக்கிறான். அதாவது நம்ம ரெண்டு பேரோட நோக்கமே பிரிஞ்சிடுச்சு. ஸோ நீயே இனிமேல் உன்னோட ஆளுங்களை, அதாவது உன்னோட எண்ணம் உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு முன்னாடி எல்லாருமே சேர்ந்து மலையடி வாரத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தை சூறையாடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாதிரி அந்த கிராமம் மொத்தமே சூறையாடுறாங்க. அப்படியே நல்லா தின்னு என்ஜாயும் பண்ணுறாங்க. அதே சமயம் இப்போ நம்ம கேனிக்கை சாக்ஸாவை மறந்துடுறான். அவன் இப்போ ஃபுல்லாகவே நம்ம சிபைல் கூட தான் இருக்கான். இது நம்ம சாக்ஸாவும் புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் ஆக்ரானும் கிரிக்ஸஸ் கூட போகிறதா நம்ம நசேர்கிட்ட சொல்கிறோம். நசேரோ நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆக்ரான் இதுக்கு ஒத்துக்கலை. இப்போ ரெண்டு பேருமே பிரிய போகிறத நினச்சி கட்டி பிடிச்சி அழறாங்க. இப்போ கிராசஸ் பக்கம் வந்தோம்னா அங்கே நம்ம டைபீரியஸ் கிராசஸ் பார்த்து அவங்கிட்ட கோரை இங்கிருந்து போனதுக்கும் சீசருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கிற மாதிரிலாம் கிளறி விடுறான். கிராசஸும் தன்னோட மகனே சொல்கிறதுனால இதை லைட்டாக ஏற்றுக்கிறான். அதே சமயம் ஸ்பார்டகஸ் பக்கம் வந்தோம்னா அவன் இப்போ நம்ம லைட்டாவை பார்க்க போகிறான். அதாவது இப்போ மொத்த இடமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இவன் லைட்டாவை பார்க்க போகிறான். வந்த உடனே நம்ம ஸ்பார்டகஸ் கிட்ட ரொம்பவே ரொமான்ஸாக பேசுகிறான். இப்போ அப்படியே ரெண்டு பேரும் சமசா பண்ணுறாங்க. இப்படியே பார்ட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆகுது. கிரிக்ஸஸ் தன்னோட ஆளுங்களை கூட்டுக்கிட்டு கிளம்ப தயாராகிறான். கூடவே கேனிக்கஸும் கூட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவனும் சிபியலுக்காக இங்கேருந்து போகிறதுக்கு மறுத்துட்றான். அதாவது நான் ஸ்பார்டகஸ் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்பார்டகஸ் கிட்ட கடைசியாக ஒரு முறை பேசிக்கிட்டு அவன் ரோம நோக்கி கிளம்புறான். ஆமாங்க, இவன் நம்ம கிராசஸ் நோக்கி கிளம்பல, ரோம நோக்கி கிளம்புறான். இது இப்போ கிராசஸ்க்கும் தெரிய வருது. ஸோ இப்போ ரோம நோக்கி நம்ம போகலாம் அப்படின்னு சீசர் சொல்கிறான். ஆனால் டைபீரியஸோ இதை மறுத்துட்றான். நம்ம ஸ்பார்டகஸை கொல்ல இதுதான் நல்ல சான்ஸ், அவனோட ஆளுங்க இப்போ குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் திரும்பவும் சீசர் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்பார்டகஸ் எதிர்க்க வேண்டாம், நம்ம ரோம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சீசர் டைபீரியஸோட பேச்சை எதிர்த்து பேசுகிறதுனால நம்ம டைபீரியஸ் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான். சீசர் அவங்ககிட்ட தனியாக வந்து, நீ கோரைக்கு செஞ்ச கொடுமைகள் எல்லாமே எனக்கு தெரியும், உன்னோட விளையாட்டு இதோட முடிஞ்சு போச்சுடா சின்ன பையன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி பேசுகிறான். இப்போ திடீர்னு ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை வருது. ஸோ இப்போ டைபீரியஸ் அவனோட சோல்ஜர்ஸை வச்சு நம்ம சீசரை பிடிச்சி அவனோட ரசனை கலத்தி இவனை கற்பழிக்கிறான். அதாவது சீசரை மானபங்கப்படுத்துகிறான். நீ மட்டும் கோரையை பற்றி வெளியில் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேனாலும் உன்னோட இந்த அவமானப்பட்ட ஒரு விஷயத்தை சண்டையிட்டு போர்ல ஜெயிக்கவும் செய்யறாங்க. எல்லாருமே போர்ல ஜெயிச்ச சந்தோஷத்துல
கோஷம் இடுறாங்க. இப்போ திடீர்னு தூரம் சங்கூதர ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே திரும்பி பார்த்தா கிராசஸோட மிகப்பெரிய படை இவங்களை நோக்கி வர்றதை எல்லாரும் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே சண்டையும் தொடங்குது. இவங்க வேற ஏற்கனவே நடந்த போர்னால டயர்ட் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுங்க வேற குறைவாக இருக்காங்க. சண்டையில் இவங்களால தாக்க முடியல. ஆக்ரானையும் சாச்சிடுறாங்க. ஆனால் அவன் இன்னும் சாகலை. அதே சமயம் ஃபைனலாக நம்ம கிரிக்ஸையும் டைபீரியஸ் பின்னாடி இருந்து ஒரு ஈட்டி எடுத்து குத்துறான். பக்கத்தில் நம்ம நேவியாவையும் பிடிச்சி வச்சிருக்காங்க. அவளும் அழுதுகிட்டே இருக்கா. இப்போ இங்கே வர கிராசஸ் இவனை இங்கே கொன்று விட்டுட்டா எந்த பிரோஜனமும் கிடையாது. இவனோட தலையை வெட்டி ஸ்பார்டகஸ்க்கு அனுப்ப சொல்கிறான். அதுவும் தன்னோட மகனையே செய்ய சொல்கிறான். அவனும் இப்போ நேவியா முன்னாடி வச்சு டைபீரியஸ் நம்ம கிரிக்ஸஸோட தலையை தனியாக வெட்டி கொன்னுடுறான். இதோட கிரிக்ஸஸோட கதையும் முடியுது. அதே சமயம் இந்த எபிசோட முடியுது. இனிமேல் என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.